அண்ட் ஆஸ் அன் ஆக்டராக நீங்கள் வந்து இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரோல் வந்து எனக்கு பண்ணணும், இது நான் வந்து துடிச்சிட்டு இருக்கேன் இந்த ரோலை பண்ணுறதுக்கு, ஆனால் இன்னும் கிடைக்கல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணுற ரோல்லாம் அது என்ன இருக்கும்? ஒரு கண்ணு தெரியாத ஒரு பார்வையற்றவர் அந்த ஒரு கேரக்டர் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் நான். ஒரு ராஜபார்வையோ இல்லை ஒரு அந்தாதூன் மாதிரி இல்லாமல் அதை தாண்டி வேற ஒரு ஸ்கிரிப்ட் இருந்துச்சுன்னா அந்த கண்ணு தெரியாத அந்த பர்ஃபார்மன்ஸ் பண்ணணுன்ற ஒரு ஆசை ரொம்ப நாளாக இருக்குது. அட நம்ம நித்தின் சத்யா அவர்கள் வந்து என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு வந்து ஒரு வித்தியாசமா சூப்பரா வந்து ஆன்சர் பண்றீங்க. எங்க நிகழ்ச்சிக்கு யார் வந்தாலுமே ஏதாச்சும் ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம் நாங்கள் வந்து பண்ண வைப்போம். அந்த வகையில் நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா, உங்க போன்ல இருந்து நீங்க யாருக்கு வேணாலும் கால் பண்ணலாம், ஆனால் அவங்களை ஏமாத்தணும், அவங்களுக்கு ஒரு பிராங்க் கால் நீங்க பண்ணணும். என்னோட நான் ஃபர்ஸ்ட் எல்லாரையும் சொல்லிட்டு வந்துட்டேன், நீ நான் நேற்று சீக்கிரம் போகணும்டா, நீ காலைல வேலை இருக்கேன்னு வாய்ப்பே இல்லைனாங்க. ஏன் அப்படின்னாங்க, இல்லை காலைல சன் டிவி வணக்கம் தமிழகம்னா, ஓ அப்போ அவங்க காலையிலே வச்சிருவாங்க ஸோ நீ போய் தான் ஆகணும் அப்படின்னாங்க. ஸோ இப்போ யாரை கூப்பிட்டா ஒர்க் அவுட் ஆகும்? பெசாம ஒன்று பண்ணலாமா, நம்ம ஒரு ஹீரோயின் ட்ரை பண்ணலாமா? அதானே, நம்ம ஏன் வாணி போஜன் மேம்க்கு கால் பண்ணக்கூடாது? எஸ் வாணி போஜனுக்கு இப்போ நீங்கள் ஒரு பிராங்க் பண்ண போறீங்க. குட் ஈவினிங், என்ன என்னம்மா நீ வந்து கண்டுக்கவே மாட்டேன் ஒரு படம் ஹிட் கொடுத்துட்ட? ஏய் சேப்ஸ் சப்ல சத்தியமா கிடையாது, நாலு படம் பண்ணிட்டு இருக்கியா? இல்ல ஐ டோல்ட் யூ நம்ம டாட் வாஸ் அன்வெல்ல, தெரியல உங்களுக்கு? ஆமாமா. சரி ஒன்னும் பிரச்சனை, மெயினா இப்ப உனக்கு எதுக்கு போன் பண்ணா, ஈவினிங் பார்ட்டி வருவேன்ன்ற டவுட்ல சன் இன்டர்வியூ போயிட்டு வந்தேன். சன் ஓகே. இந்த அசார்னு ஒரு பையன் நாலு கேள்வி கேட்டா அதுல மூணு கேள்வி உன்ன பத்தி தான் கேக்குறான். அவன் சேர்க்க சரியில்லை அப்படியே கட் பண்ணி விட்டுரு. அடுத்த வாட்டி வாணினானா பல்ல தட்டி கையில குடுத்துரு. ஓகேவா? சரி நான் ஒரு 10 நிமிஷம்ல எனக்கு வரேன். சரி சரி பை பை. திருப்தியடா தம்பி, முடிஞ்சு போச்சா தம்பி? ஏதோ என்னால் முடிஞ்சது, ஒரு இன்டர்வியூ கூப்பிட்டீங்க, காலையிலேயே அவனுக்கு வேட்டி வச்சிட்டேன், அதனால் என்னை ரொம்ப மன்னிச்சிடுறா, என்னால் ஒன்றும் பண்ண முடியல. ஒருவேளை நான் பிராங்க்னு சொல்லியிருந்தா கூட ஏதோ காப்பாற்றிருக்கலாம், ஒன்று உண்மை வெட்ட வெளிச்சு மாறிச்சு. நான் பிராங்க்குன்னு சொல்லி அவங்கள கலாய்க்க சொன்னேன், என்ன கலாய்க்க சொல்லலை, என்ன கொடுமை சார் இதெல்லாம். இனிமேல் இந்த நிகழ்ச்சி வரவங்க யாருமே நான் பிராங்க் என்ன பண்ண சொல்ல மாட்டேன், நீங்கள் வீட்டில் போய் எப்படிலாம் ஜாலியாக பேசுவாங்க அண்ட் நிறைய விஷயங்கள் பேசிட்டுருக்கோம். இப்போ இந்த நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிகழ்ச்சி ஒரு ப்ராப்பர்ட்டி வரப்போகுது, அந்த ப்ராப்பர்ட்டி வச்சு ஒரு சின்னதாக ஒரு கேம் விளாட போகிறோம். அந்த கேமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இருக்கு சீட்டு எடுத்தா வேட்டு. ஓகேவா? ஓகே. அந்த ப்ராப்பர்ட்டிக்குள்ளே நிறைய சீட்டுகள்லாம் இருக்குது, அந்த சீட்டுக்குள்ளே நிறைய டைலாக்லாம் இருக்குது, அதை நீங்கள் எடுக்கிறீங்க படிக்கிறீங்க, படித்ததுக்கப்புறம் அந்த டைலாக் எந்த செலிபிரிட்டிக்கு மேட்ச் ஆகுமோ, அதாவது உங்கள் டீம்லேயே இருக்கலாம் இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு செலிபிரிட்டியாக இருக்கலாம், யாருக்கு அது மேட்ச் ஆகுமோ அதை வந்து நீங்கள் அவங்களுக்கு வந்து சமர்ப்பிருக்கலாம், டெடிகேட் பண்ணலாம். இராத விளையாட்டு பிள்ளை. வாவ் ஜெய் ஜெய் ஜெய். ஆமா ஜெய்க்கு இது எதனால சார் அவரை பார்த்தா அப்படி தெரியலையே? பார்த்தா தெரியாது, பார்க்க பார்க்க தெரியும். ஓகே அடுத்தது கெட்ட பையன் சார் இவன். அது அப்படி இல்லை, சூப்பர் ஸ்டார் ஸ்டைல்ல கெட்ட பையன் சார். கெட்ட பையன் சார் இவன் ரொம்ப ஒரு முறை. இது ஒருவேளை நான் என்னோட ஆரம்ப காலத்துல திட்டினேன் ப்ரொடக்ஷன் மேனேஜர் இருந்து அவர் கணக்கில் வச்சுக்கலாம். நம்ம அப்படியா? ஆமா, இது தனியா லெஃப்ட்ல வச்சுப்போம். வா, இது எங்க கேம்லயே இல்லையே இந்த ரூல்ஸ், லிஸ்ட்லயே இல்லையே. நீ படிச்ச ஸ்கூல்ல நான் ஹெட் மாஸ்டர்டா, இது வந்து எனக்கே வச்சுக்கிறேன். உங்களுக்கு என்ன காரணம்? நிறைய பேர் வந்து என்னால் சாதிக்க முடியாது, என்னால் ஒர்க் அவுட் ஆகாது, எதுக்கு உனக்கு இந்த வேஸ்ட்டு, தேவையில்லாத வேலை, நாங்களாம் நிறைய பார்த்துட்டோம் அப்படின்னாங்க. அதுக்கு ஒரு கவுண்டரா திமுறா சொல்லல, ஒரு பாசிட்டிவா சொல்றேன். இந்த உலகம் ஜெயிக்க போறேன்னு சொன்னா நம்பாது, ஜெயிச்சவன் சொன்னாதான் நம்புவோம். பவர்ஃபுல். அடுத்து அடுத்து போங்க தம்பி, நாங்க அடி வாங்காத ஏரியாவே கிடையாது. வெங்கட் பிரபு. எதனால? அவனோட கிராஃப் எப்படின்னா, லண்டன்ல படிச்சவன், பார்ன் வித் சில்வர் ஸ்பூன் கோல்டன் ஸ்பூன் அப்படின்வாங்க, கிராஃப் டோட்டலாக டிப் ஆகி ஆல்மோஸ்ட் அந்த ரோட்ஸ்னு வந்து திருப்பி அவனோட ஓன் சர்க்கிளில் திருப்பி பெரியாளாகி இன்றைக்கி நிற்கிறான். ஸோ அவன் அடி வாங்காத அடி வந்து இது வரைக்கும் யாருமே வாங்கினதில்ல, எங்களுக்கெல்லாம் ஒரு மிகப்பெரிய இன்ஸ்பிரேஷன். சூப்பரான ஒரு விஷயம் கைத்தட்டிடும். அது வேற வாய் இது நாரவாய், அது வேற வாய் இது நாரவாயின்ற கரெக்டாக செட் ஆகிறது வந்து மிர்ச்சி சிவாக்கு. என்னடா மச்சான் நல்லா இருக்கியா, என்னடா நல்லா இருக்கியா அப்படின்வான், அப்படியே மாற்றுவான் அவன். ஸோ அது வந்து உண்மையில வந்து அது வந்து உண்மையிலே காட்ஸ் கிஃப்ட். அந்த அளவுக்கு வந்து பாசிட்டிவாக சேஞ்ச் பண்ணி பேசுகிறேன் சொன்னேன். மைக் இருந்துச்சுன்னா சும்மாவே மைக் கொடுத்தா மூணு நாள் பேசுவான், அதுவும் புதிய தளம் பேசுனா அஞ்சு நாள் பேசுவான்னு நினைக்கிறேன். தெரியல, பார்ப்போம். அவர் மண்டல ஆயிடுவார். அது ஃபோன் வேறு பிஞ்சு 6 மாதம் ஆகுது. ரீலு தான் ரீலு, அப்படி ஒரு ரீலு.
எங்க சர்க்கிள்ல கொஞ்சம் வெளியாலும் தாராளமா சொல்லலாம். சண்முகன் ஒருத்தர் இருக்கான், அவனும் கொஞ்சம் சினிமா சம்பந்தப்பட்ட எங்களுக்கு சின்ன வயசு ஃப்ரெண்டு. ஸோ அவங்க விடுற கதையெல்லாம் வந்து பயங்கரமான கதையா இருக்கும். டேய், நேற்று தானே எங்க அப்பா ஹெலிகாப்டர் வாங்க ட்ரை பண்ணாரு, இந்த மாதிரிலாம் கதைலாம் இருக்கும். ஸோ அதனால எல்லாருக்கும் 40வது இன்னும் 6 வயசு குழந்தை கதை சொல்லிட்டு இருப்போம். ஸோ திஸ் இஸ் டெடிகேட்டட் டு சண்முகம். இல்லை, உங்களுக்கு தெரிஞ்ச ஹீரோயின்ஸ் யாருமே அந்த கேட்டகரியில் இல்லையா? நாங்கள் ஹீரோயின் கூட டச் வச்சுக்கிறது இல்லையா? இட்ஸ் ஓகே, இந்த கேம் ஸ்போர்ட்டிவாக விளாண்ட நம்ம சத்யா அவனுக்காக மீண்டும் ஒரு முறை. நிதின் சத்யா வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பாசிட்டிவ் விஷயங்களாம் பேசிருக்கீங்க. உங்களை நாங்கள் பார்க்கும்போதே நிறைய பாசிட்டிவ் விஷயங்கள் நாங்களும் பார்க்குறோம். பட் ஸ்டில் வாழ்க்கையில் நீங்கள் வந்து எந்த இடத்துல ரொம்ப நீங்கள் கஷ்டப்பட்டிருக்கீங்க, எந்த விஷயத்துக்காக நீங்கள் நிறைய போராடி இருக்கீங்க? எல்லாத்துலேயுமே போராட்டம் இருக்குது. அதை வந்து நான் வந்து இவ்வளோ கஷ்டப்பட்டு போராடினேன் அதனால் வந்து அந்த சிம்பத்தி கிரியேட் பண்ணிக்கின்றது வந்து எனக்கு கிடையாது. ஏன்னா ஃபஸ்ட்டு படமாக இருக்கட்டும், நடுவில் ஹிட்டு கொடுத்ததுக்கப்புறம் ஒரு அந்த வெற்றியை எடுத்துட்டு போகும்போதும் இருக்கட்டும், ஃப்ளாப் கொடுத்ததுக்கப்புறம் மக்கள் நம்மளை பார்க்குறதாக இருக்கட்டும், என்னோடய ஃபஸ்ட்டு ப்ரொடக்ஷன் மிஸ் ஆகும்போதும் இருக்கட்டும், இப்போ சக்ஸஸாக இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே போராட்டம் இருக்குது. எல்லா சைலுமே போராடிருக்கேன். ஒரு நடிகனாக போராடிருக்கேன், நடிகன் ஆனதுக்கப்புறமா அந்த பேரை தக்க வைக்க போராடிருக்கேன், அங்கேருந்து ஒரு நல்ல கதாபாத்திரங்கள் பண்ணுன்னு போராடிருக்கேன், நடுவில் பர்சனல் இழப்புகளில் போராடிருக்கேன், இப்போ ஒரு ப்ரொடியூசராக போராடிட்டு இருக்கேன். இன்னும் நிறைய பேர் வாங்கணும், நல்ல பேர் வாங்கணும், நிறையா தமிழ் படங்கள், நல்ல படங்கள், தரமான படங்கள் பண்ணணும், நிறைய புது டேலண்ட்ஸை ஊக்குவிக்கணும். அதுதான் என்னுடைய ஐடியா. சூப்பர் சார், எப்படி கேட்டாலும் டக் டக்குன்னு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க. புதுசாக இன்னொரு கேம் விளாட போகிறோம். இப்போ கிட்டத்தட்ட நரசிம்மா திரைப்படத்தில் வர கேப்டன் மாதிரி நீங்கள் மாற போகிறீங்க. இந்த கேமோட நேம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சத்தம் போடாது. சாதா மனுஷனுக்கு தான் கேட்கும் இது. சத்யா, நிதின் சத்யா. இப்போ இவர் கேட்காது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் வந்து அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி அவர் காதில் வந்து மாட்டி வச்சிருக்கிறோம். ஸோ அவர் சம்மந்தப்பட்ட சில வார்த்தைகளை நாங்கள் அவர்கிட்ட சொல்ல போகிறோம். அதை வந்து கண்டிப்பாக அவரால் கேட்க முடியாது. இருந்தாலும் கண்களால் பார்த்து அதை வந்து அவர் கண்டு பிடிக்கிறாரா இல்லையா அப்படிங்கிறத நாம பார்க்க போகிறோம். ஓகே, ஏதாச்சும் கேட்குதா? கேட்கல இல்லை. நான் சொல்லணுமா? ஆமாம், நான் சொல்கிற வார்த்தையை நீங்கள் கண்டுபிடிக்கணும். லக்ஷ்மி கோபால். லக்ஷ்மி கோபால். ஏய், கெட்ட வார்த்தை பேசுறேன் தம்பி. லக்ஷ்மி கோபால். லக்ஷ்மி கோபால். வா, ஏன்னா அது நான் யூஸ் பண்ண வார்த்தை. ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆன்சர் வந்து கரெக்டாக கண்டுபிடிச்சிட்டாரு. நம்ம சரோஜா படத்தில் சரோட பேர் வந்து லக்ஷ்மி கோபால். அதை சூப்பராக கண்டுபிடிச்சிருக்காரு. அடுத்து வந்து சரோஜா சாமாளிக்காலோ. ரோஜா சாமா சரோஜா சாமாளிக்காலோ. தம்பி எனக்கு அடுத்த வார்த்தை உங்களுக்கு போலிங்கா ஃபீல்டிங்கா? இது நான் யூஸ் பண்ணதா? உங்களுக்கு சம்பந்தப்பட்ட வார்த்தை. போலிங்கா ஃபீல்டிங்கா? என்ன கொடுமை சரவணன் இதெல்லாம். என்ன கொடுமை கிட்ட? என்ன கொடுமை சார் இதெல்லாம். திருப்பி சொல்லு. என்ன கொடுமை சார்? என்ன கொடுமை சரவணா இதெல்லாம். என்ன கொடுமை சார் இதெல்லாம். சார் இதெல்லாம். என்ன கொடுமை சார் இதெல்லாம். பேய் படம். பெல்லி சூப்புலு. என்ன கொடுமை சார்? சத்தம் போடாதே. சத்தம் போடாதே. எந்த பால் போட்டாலும் சிக்ஸ் அடிக்கிற ஒரே குணமும் திறமையும் யாருக்கு இருக்குன்னு பார்த்தா எங்களது சத்யா அவர்களுக்கு தான் இருக்குது. இந்த நேரத்தில் வந்து நிதின் சத்யா, இவர் பற்றி எங்களுக்கு தெரியாத ஏதாச்சும் ஒரு விஷயம்னா நீங்கள் என்ன சொல்லுவீங்க? அண்ட் அதே மாதிரி சத்யாவுடைய ப்ளஸ் பாயிண்டா என்ன, சத்யாவோட மைனஸ் பாயிண்டா என்ன, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? எம்பிஏ ஸ்டூடெண்ட், அதனால வந்து ஸ்வாட் என்னன்றது எனக்கு தெரியும், வீக்னஸ் என்னன்றது தெரியும். ஓப்பன் புக் நான். இது வரைக்கும் பெரிய பெருசாக வந்து எல்லாருக்குமே என்னை பற்றி தெரியும். ஃப்ரெண்ட்லி, ஈஸி டு கோ வித், வெரி கம்ஃபர்டபுள் அண்டர்ஸ்டாண்டிங். I think it's my plus. அப்படி இது எல்லாமே இட்ஸ் மை மைனஸ். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக உங்களை பார்த்துருக்க ரசிகர்களுக்கு நீங்கள் ஏதாவது சொல்லணும்னு நினச்சா சொல்லலாம். நிறைய ஆதரவு கொடுத்துருக்கீங்க அஸ் அன் ஆக்டர். அதுக்காக நடிப்பு விடலை. நல்ல நல்ல படங்கள், இன்னும் தரமான படங்கள் நடிக்கணுன்ற ஆசைகள் நிறையா இருக்குது. தரமான படங்கள் தயாரிக்கணுன்ற ஆசை இருக்குது. பெரிய வெற்றி என்னை வந்து பெருசாக ஊக்குவிச்சிருக்கு. ஸோ கண்டிப்பாக இன்னும் நல்ல தமிழ் படங்கள் நான் தயாரிக்கணும், அதுக்கு உங்களோட ஆதரவு இருக்கணும். தவறுதல்கள் பண்ணியிருப்பேன், எங்கேயாச்சும் ஒரு இடத்துல மிஸ் ஆயிருக்கும், அதை வந்து கண்டிப்பாக அடுத்த படத்தில் திருத்திப்பேன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ சார், இது வரைக்கும் நல்ல தரமான படங்கள் மூலமாக எங்களை என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருந்திருக்கீங்க. இதுக்கு மேலும் இன்னும் சூப்பரான படங்கள் நீங்கள் என்டர்டெயின் பண்ணுவீங்க அப்படின்னு நாங்கள் நம்புகிறோம். நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி. ஸோ இன்றைக்கி நம்ம நிகழ்ச்சியில் நடிகர் மற்றும் தயாரிப்பாளர் நிதின் சத்யா சார் வந்து நிறைய விஷயங்கள் நம்ம கூட ஷேர் பண்ணிக்கிட்டாரு. இதே மாதிரி இன்னும் சூப்பரான ஒரு எபிசோடில் வந்து சந்திக்கிறோம். அண்டில் தென், இட்ஸ் பை ஃப்ரம் பூஜிதா அயனா சார். இது வணக்கம் தமிழா வழங்குவோர் பூமெக்ஸ் வெஸ்டர்ன் ப்ரீஃப்ஸ்.